அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்துடன் நிறைவு செய்துட்டு அமர்ந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் தவழ்ந்து சென்றாவது இஷாவினுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் நிறைவு செய்துட்டு இருந்தீர்கள் என்று ஃபஜ்ர் தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்துடன் துளை வைத்திர புள்ளாலமே இன்றைய வாழ்நாள் முழுக்க ஃபஜ்ர் தொழுகையை தவற விடாமல் ஜமாத்துடன் துளைகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு மூன்று விஷயங்களை அறிவுரையாக, ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு அறிவுரையாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். மூன்று விஷயங்கள், இந்த விஷயங்களை நீங்கள் செய்தால் நீங்கள் கையில் எடுக்கிற காரியம் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாக ஒரு சின்ன அறிவுரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிப்பான். குர்ஆனில் சொல்லிட்ட பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவான், வஷாபிருஹும் ஃபில் அம்ரி ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். ஒரு காரியம் செய்யப்போகிறீர்கள், அது போர் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கட்டும் அல்லது உங்களது சொந்த சம்மதம் சுயநலமான காரியமாக இருக்கட்டும் அல்லது உங்களது சொந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் செய்துவிட்டு செய்து பாருங்கள், அந்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லித்தருவார். அந்த மூன்று விஷயங்கள் என்ன? முதல் விஷயம், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய தோழர்களோடு அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களோடு ஒரு தடவை முஷாவரா என்று சொல்லக்கூடிய, மஷூரா என்று சொல்லக்கூடிய ஆலோசனை செய்துவிட்டு எல்லா காரியத்தையும் துவங்குங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார். ஆலோசனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்கு போற காரியமா இருக்கட்டும் எல்லா விஷயங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரையும், சஹாபாக்களையும் சரி, தன்னோட குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தால் தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் ஆலோசனை செய்ததற்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க மேல முனாஃபிக்குகள் ஒரு இட்டு கட்டினாங்க. இந்த மாதிரி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது ஒரு தவறான விஷயத்தை முனாஃபிக்கீன்கள் இட்டு கட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி மேல இட்டு கட்டி இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலா எனக்கு வஹி கொடுப்பான், அல்லாஹு தஆலா என்னுடைய மனைவியை பத்தி பரிசுத்தப்படுத்துவான் என்பதாக இருந்து விடவில்லை. போனாங்க ரசூலுல்லாஹ், போய் நேரா உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட மஷூரா செய்யறாங்க, இந்த மாதிரி என்னுடைய மனைவி மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு என்ன செய்யலாம் என்பதாக உமர் அலி அல்லாஹு தஆலாவுக்கு அவங்க தன்னுடைய ஆலோசனையை சொல்றாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலாவுக்கு அடுத்து உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் ஆலோசனை செய்கிறாங்க, அவங்க தங்களுடைய கருத்தை சொல்றாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் நிப்பாட்டல, அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு 15 வயசு சிறுவன், 15 வயசான அந்த சிறுவன் அலி ரலியல்லாஹு தஆலாவும் தான் வளர்த்த அந்த சிறுவன்ட்ட போய் தன்னுடைய மனைவியை பத்தி இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மேல ஒரு இட்டுக்கிட்டு வருக்கு, உங்களுடைய ஆலோசனை என்ன, உங்களுடைய மஷூரா என்ன என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவும் அவர்களுடைய அந்த கருத்தை சொல்றாங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு படி மேலா தன்னோட வீட்டில் வேலை பார்க்குற பராரான்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வேலை பார்த்துக்கிறாங்க பரீரா, அந்த பரீரான்ற அந்த அடிமை பெண்ணிட்ட கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் மஷூரா செய்கிறாங்க, ஆலோசனை செய்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய மனைவி மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய ஆலோசனை என்ன, உங்களுடைய மஷூரா என்ன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியின் மீது வந்த குற்றச்சாட்டை எடுத்தோன்னு அல்லாஹு தஆலா எனக்கு வகையை தருவான், அல்லாஹு தஆலா என்னுடைய மனைவியை பரிசுத்தப்படுத்துவான் என்று இருந்து விடாமல் எல்லா நபர்களிடம் சென்று தனக்கு யார் யாரெல்லாம் தெரிந்த நபர்கள் தனக்கு நெருக்கமான நபர்களாக இருக்கிறார்களோ எல்லா நபர்களிடமும் சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். போர், எல்லா போரிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலா நம்பிக்கை வைப்பதற்கு முன்னால் அதுக்குண்டான அந்த முன் ஆலோசனைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டு தான் தன்னுடைய காரியத்தில் இறங்க ஆரம்பிப்பார்கள். ஆக ஒரு காரியம் நாம் செய்ய போகிறோம் என்று சொன்னால் அந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும், அல்லாஹு தஆலா உதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும் அந்த காரியத்தை பற்றி. அது எந்த காரியமாக இருந்தாலும், பொது காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது வீடுகளில் நடக்கிற விசேஷம் சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி,
அதை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால் நம்முடைய சொந்த பந்தங்களுடன் வீட்டில் இருப்பவர்களுடன் மஷூரா செய்துவிட்டு ஆலோசனை செய்துவிட்டு அதை துவங்க ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்வான், ஃபைதா அஸம்த, அந்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக ஆலோசனை தேவை. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பான், ஃபைதா அஸம்த, திட்டமிட வேண்டும் அந்த காரியத்தை பற்றி. ஒரு காரியம் செய்ய போகிறோம் என்று சொன்னால் அந்த காரியத்திற்குண்டான முயற்சிகள், அதுக்குண்டான திட்டமிடுதலை சரியாக மேற்கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத்துக்கு போன அந்த சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர குகையில இருக்கிறாங்க. காஃபிர்கள் குகை கிட்ட வந்துட்டாங்க. கீழே குனிஞ்சு பார்த்தா ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இருக்கிறது தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பயம், யார சொல்லல மேலே இருக்கிறாங்க, கீழே குனிஞ்சு பார்த்தா நாம இருக்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தஹசன் இன்னல்லாஹ மானா, அபூபக்கரே கவலைப்படாதீங்க, அல்லாஹு தஆலா நம்முடன் இருக்கிறான். இந்த வார்த்தையை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலா மேல தவக்கல் வைத்து நம்பிக்கை வைத்து சொன்னாலும், இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த திட்டமிடல், ஹிஜ்ரத்துக்கு கிளம்புற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகம் யார் ஒட்டகத்துல போகணும், எந்த வழியா போகணும், யார் வழிகாட்டணும், யார் எந்த நேரத்துல சாப்பாடு கொண்டு வந்து தரணும், அது மட்டுமல்ல போகக்கூடிய ஒட்டகத்துடைய காலடி தடத்தை அழிக்கிறது யாரு, ஒட்டகத்துடைய காலடி தடம் பட்டுச்சு சொன்னா அதை பார்த்து ஒட்டகம் எங்க போச்சுன்னு தெரிஞ்சு பின்னாடி காஃபிர்கள் துரத்தி கொண்டு வருவார்கள் என்கின்ற ஒட்டுமொத்த திட்டமிடுதலுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் மேல தவக்கல் வச்சாங்க. முதலாவதாக ஆலோசனை செய்ய வேண்டும், அடுத்தபடியாக திட்டமிடுதல், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட வயிற்று வலியால வயிறு ரொம்ப வலிக்குதியால அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா மேல தவக்குள் இருக்குது, அல்லாஹ் தஆலா தன்னுடைய நோயை தீர்த்து விடுவான், எனக்கு சிஃபாவை கொடுப்பான், எனக்கு ஆரோக்கியம் கொடுப்பான், நிவாரணம் கொடுப்பான் அப்படின்ற தவக்குளோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட துவா கேட்கிறாங்க. எல்லாம் ரொம்ப வயிற்று வலியா இருக்குது, என்ன பண்றது? உடனே அல்லாஹ் தஆலா சொல்றா, இந்த மாதிரி அங்க ஒரு இலை ஒண்ணு இருக்குது, அந்த இலையை பறிச்சு சாப்பிடுங்க. போறாங்க மூசா நபி, இலையை பறிச்சு சாப்பிடுறாங்க, வயிற்று வலி சரியாயிருது. அடுத்தபடியாக இதே மாதிரி வயிற்று வலி வருது. இதே மாதிரி மூசா நபிக்கு முதல்ல கேட்கும் போது அல்லாஹ் தஆலா ஒரு இலையை பறிச்சு சாப்பிட சொன்னா போறாங்க, இலையை பறிச்சு சாப்பிடுறாங்க. ரெண்டாவது வயிற்று வலி வரும் பொழுது அல்லாட்ட கேட்காம இவங்களே நேரா போய் இலையை பறிச்சு சாப்பிடுறாங்க. அப்ப என்னாச்சு சொன்னா, முதல்ல சாப்பிடும் போது வயிற்று வலி சரியாச்சு, ரெண்டாவது அல்லாட்ட கேட்காம இவங்களா போய் பறிச்சு சாப்பிடும் போது இருந்த வயிற்று வலி அதிகமாயிருச்சு. உடனே மூசா நபி அல்லாட்ட கேட்கலாம், என்ன யாரா முத தடவை இந்த இலையை தான் பறிச்சு சாப்பிட சொன்னேன், பறிச்சு சாப்பிட்டேன், வயிறு சரியாயிருச்சு, ரெண்டாவது அதே மாதிரி நான் பறிச்சு சாப்பிடும் போது வயிற்று வலி அதிகமாயிருச்சு, என்ன யாருன்னு மூசா நபி அல்லாட்ட கேட்கும் போது அல்லா சொன்னா, முதலாவதாக உங்களிடத்தில் திட்டமிடுதல், அந்த வயிற்று வலிக்கு உண்டான முயற்சியும் இருந்துச்சு, என் மேல உண்டான தவக்கலும் இருந்துச்சு. முதல் தடவை நீங்க கேட்கும் போது அல்லாஹ்வுத்தால உங்க என்னுடைய நோயை தீர்ப்பான் அப்படின்ற அந்த தவக்கலும் உங்கள்ட்ட இருந்துச்சு, அதுக்கு உண்டான முயற்சியை நான் சொல்லி கொடுத்தேன். ரெண்டாவது நீங்க முயற்சி மட்டும் செஞ்சீங்க, அல்லாஹ்வுத்தால என் மேல நீங்க தவக்கல் வைக்கவில்லை என்று அல்லாஹ்வுத்தால மூசா நபிக்கு பாடத்தை சொல்லி கொடுப்பான். திட்டமிடுதலும் வேண்டும், அதே நேரத்தில் மூன்றாவதாக நாம் செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது உண்டான தவக்குள். மூன்று விஷயங்கள், ஒன்றாவதாக முதலாவதாக ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டும், இரண்டாவதாக அதுக்குண்டான திட்டமிடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், மூன்றாவதாக அல்லாஹு தஆலா மீது தவக்குள் வைத்து நாம் காரியத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில வெற்றி கண்ட எல்லா காரியங்களும் இதை அடிப்படையாக வைத்துதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் 23 வருஷத்துல கண்ட வெற்றிகள் எல்லாமே இதை அடிப்படையாக வைத்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விஷயங்களை பின்பற்றிதான் எல்லா காரியத்திலும் வெற்றி கண்டார்கள் என்பதாக குர்ஆன் அந்த வரலாற்று சொல்லித்தரும். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் முதலாவதாக ஆலோசனை தேவை, அடுத்தபடியாக அந்த காரியத்தை பற்றி உண்டான திட்டமிடுதல் முயற்சிகள் தேவை, அடுத்தபடியாக முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்தவர்களாக காரியத்தை செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாரா நான் செய்கின்ற எல்லா காரியங்களையும் வெற்றியை கொடுப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக எல்லாமல்ல ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லித்தந்த அறிவுரைகளை நடைமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹர தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானகல்லாஹும்மா வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூப் இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன், வஸலாமுன் அலல் முர்சலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரபி ஸல்லி அலைஹி வஸல்லம்.